மாணவர்களே, நம்ம கடந்த சில வகுப்புகளாக இந்த திராவிட மொழி குடும்பம் என்பதை பற்றி நம்ம பார்த்துக்கின்னு வரோம். கடந்த வகுப்பில் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ் மொழிக்கும் மற்ற மொழிகளுக்கும், அதாவது திராவிட மொழிகளிலே இருக்கக்கூடிய மற்ற மொழிகளுக்கும் என்னென்னலாம் தொடர்பு இருக்குது, மிகவும் புகழ்பெற்ற இலக்கியங்கள் என்னென்ன, இலக்கண நூல்கள் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் வினைச்சொற்கள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு, அதோட நம்மளுடைய தமிழ் மொழியோடைய சொல் ஒற்றுமை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துன்னு வந்தோம். ஓகேவா, இந்த வகுப்பில் நம்ம நம்மளுடைய தமிழ் மொழியோடைய தனித்தன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா, தனித்தன்மைகள் அங்கே சொல்லும் போதே நமக்கு ஒரு உணர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுடைய தமிழ் மொழியோடைய தனித்தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, மற்ற மொழிகளிலிருந்து நம்மளுடைய தமிழ் மொழி மிகவும் சிறப்பு பெற்றது. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ் மொழியில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, அதனுடைய தொன்மை வாய்ந்தது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, அப்படி பார்க்கும்போது முதல் பாயிண்ட்டு, தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் கொண்டது நம்மளுடைய தமிழ் மொழி. ஓகேவா, எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, மிகவும் தொன்மையான மொழி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி வளர்ச்சி பெற்று இன்றைக்கும் நம்ம பேசுகிறோம், இன்றைக்கும் நம்ம எழுதுகிறோம். பல்வேறு மொழிகள் தோன்றி அது இருக்கிற இடமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நம்மளுடைய தமிழ் மொழி இன்றைக்கும் அது வளர்ச்சி பெற்று ஒரு கன்னி தமிழாகவும் கணினி தமிழாகவும் காலம் கடந்து அதனுடைய மாற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த அளவுக்கு தொன்மை வாய்ந்தது எது அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இலக்கண இலக்கிய வளம் கொண்ட மொழி அப்படின்றாங்க. இலக்கண இலக்கியம், இலக்கண என்ன நூல், மிகவும் பழமையான நூல் தொல்காப்பியம். அதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா அகத்தியம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அணி இலக்கணம், தண்டி அலங்காரம், இது மாதிரி பல்வேறு வகையான நூல்கள் இருக்குது. யாப்பெரும் கலகாரிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்கள், இலக்கண நூல்கள் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இலக்கிய நூல்கள் இருக்குது, சங்க இலக்கியம், 8 தொகை 10 பாட்டு, 17 கீழ்கணக்கு, 17 மேற்கணக்கு, இது போன்ற பல்வேறு வகையான நூல்கள் இருக்குது. அப்போ இலக்கிய வளம், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் புதுசாக பார்த்தோம்னா நம்மளுடைய நிறையா புது வகையான கவிதை வகைகளே வந்துடுச்சு. அப்போ அது எல்லாமே நமக்கு இலக்கியம்தான். அப்போ இது மாதிரி இலக்கிய வளம் நிறைந்தது எது அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய தமிழ் மொழி. அதுதான் நம்மளுடைய தமிழ் மொழிக்கு ஒரு தனித்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ முதல் பாயிண்ட்டு, தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் கொண்டது நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்றாங்க. சரி, இந்த தமிழ் மொழி இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, எந்தெந்த நாட்டிலாம் பேசப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜி தீவு, தென் ஆப்பிரிக்கா, மொரிஷியஸ், பிரிட்டன், இது மாதிரி பல்வேறு நாடுகளில் நம்மளுடைய தமிழ் மொழியை பேசுகிறாங்க. அப்போனா எந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ் மொழி மேலை நாடுகளில் சிறப்பு பெற்று இருக்கு. அப்போ ஏன் நம்மளுடைய தமிழ் மொழி எடுத்து பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழும். ஏன் எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அப்போ தமிழ் மொழியில் நம்மளுடைய நிறைய கருத்துக்கள், பல்வேறு அறிஞர்களுக்குரிய கருத்துக்கள், பல்வேறு கவிஞர்களுக்குரிய கருத்துக்கள், இது எல்லாமே நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்குது. மிகவும் புகழ்பெற்ற நம்மளுடைய திருக்குறள், திருவள்ளுவர் இயற்றியது. அப்போ இந்த திருக்குறள்லாம் நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதில் என்ன கருத்துக்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்றத கடல் கடந்து இன்றைக்கே பல்வேறு நாடுகளில் பேசப்படுகின்றது. அப்போ இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜி தீவு, தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், பிரிட்டன், இது மாதிரி பல்வேறு நாடுகளில் நம்மளுடைய தமிழ் மொழி இன்றைக்கும் பேசப்பட்டு வருகிறது. அது வந்து ஒரு நம்மளுடைய தமிழ் மொழிக்கு ஒரு தனித்தன்மை. சரி, அதுக்கடுத்து பார்த்தோம்னா தமிழ் மொழி தனக்கென தனித்த இலக்கண வளம், தனித்தியங்கும் தன்மை கொண்டது. நம்மளுடைய தமிழ் மொழிக்குன்னு சொல்லிட்டு தனியாக இலக்கண வளம் கொண்டது, இலக்கண வளமும் இருக்குது, அதே போல் தனித்தியங்கும் தன்மை கொண்டது. இப்போ மற்ற மொழிகள்லாம் பல்வேறு வகையான மொழிகள் கலந்திருக்கும். இப்போ நம்மளுடைய தமிழ் மொழியிலே நம்ம எடுத்துக்கணும்னா, இப்போ ஆங்கில சொற்களும் கலந்திருக்கு, வடமொழி சொற்களும் கலந்திருக்கு, சமஸ்கிருத சொற்கள் அதுவும் கலந்திருக்கு. இப்போ அந்த சொற்கள் எல்லாமே கலந்துருக்கும் போது நம்ம அந்த சொற்கள் எல்லாத்தையும் நம்ம கலந்து தான் நம்ம பேசுகிறோம். அப்படி நம்ம பேசும்போது இப்போ வந்து நம்ம ஆங்கில சொற்களே வேணாம், சமஸ்கிருத சொற்களே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கிட்டாலும் சரி, நம்மளால் தூய தமிழில் நம்மளால் பேச முடியும். அதுதான் வந்து தனித்தியங்கும் தன்மை கொண்டது. இலக்கிய வளமும் இருக்குது நம்மளுடைய தமிழ் மொழியில், இலக்கண வளமும் இருக்குது, அதே போல் பார்த்தோம்னா தனித்தியங்கும் தன்மையும் கொண்டது. அதாவது மற்ற மொழிகளை நீக்கிவிட்டாலும் நம்மளுடைய மொழி தனித்தியங்கும் தன்மை, நம்மளுடைய தமிழ் மொழிக்கான ஒரு தனித்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஓகேவா? சரி, அதுக்கடுத்து பார்த்தோம்னா பிற மொழிகளின் தாக்கம் குறைந்த மொழி. பிற மொழிகளுடைய தாக்கம் எதுவுமே இருக்காது, ஓகேவா? மிகவும் குறைந்த மொழி. இப்போ ஆங்கிலத்துலேருந்து கொஞ்சம் சொற்களை நம்ம பேசுகிறோம், அதே போல் சமஸ்கிருதத்துலேருந்து நம்ம கொஞ்சம் சொற்களை நம்ம பேசுகிறோம், ஆனால் மற்ற மொழி சொற்கள் வந்து இதில் கலந்துருக்காது. அப்போ பிற மொழியோடைய தாக்கம் வந்து இதில் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பிற மொழியோடைய தாக்கம் நம்மளுடைய தமிழ் மொழியில் குறைந்து இருக்கிறதுனால நம்மளுடைய தமிழ் மொழி அதனுடைய தனித்தன்மையோடு இன்றும் விளங்குகிறது. அதே போல் பார்த்தோன்னா பிற மொழிகளுக்கு தாய், இதை நான் நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன். நான் கண்டிப்பாக பார்த்தோன்னா நம்மளுடைய தமிழ் மொழியிலேருந்து தான் மற்ற மொழிகள் தோன்றி வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும், ஓகேவா? ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுடைய தமிழ் மொழி ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ் மொழியிலேருந்து தான் மற்ற மொழிகள் பிரிஞ்சு போயிருக்கு. அப்போ நம்மளுடைய மூல மொழி எது அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய தமிழ் மொழி. மற்ற மொழிகள் எல்லாமே கிளைமொழி. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சொல் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துருக்கோம். அதே போல் அந்த மூன்று அந்த சொல்லும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடிச்சொல், அதை வச்சு நம்ம நிறையா பார்த்துருக்கோம். எடுத்துக்காட்டை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா ஒரு மூணு எடுத்துக்காட்டை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த மொழிகளுக்கு எல்லாமே நம்மளுடைய தமிழ் மொழியிலேருந்து தான் மற்ற மொழிகள் வந்து போயிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பிற மொழிகளுக்கு தாயாக விளங்குகிறது நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா சொல்வளமும் சொல்லாட்சியும் நிறைந்தது. சொல்வளம், புதிய சொல்லாக்கத்தின் தேவை, புதிய சொல்லாக்கத்தின் தேவை அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ் மொழியில் நிறைய சொற்களுடைய வளம் நிறைந்திருக்கு. பல்வேறு வகையான சொற்கள் இருக்குது, பல்வேறு வகையான வார்த்தைகளை நம்மளால் உருவாக்க முடியும், பல்வேறு வகையான தொடர்களை நம்மளால் உருவாக்க முடியும். அப்போ சொல் வளமும் நிறைந்திருக்க சொல்லாட்சியம் இதில் நிறைந்திருக்கு. அதுவும் நம்மளுடைய தமிழ் மொழிக்கு ஒரு தனித்தன்மையாக கருதப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா மிக முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகள் தமிழில் எழுதப்பட்டவை. இது ரொம்ப முக்கியமானது. மற்ற மொழிகளில் எழுதப்படவே இல்லை. அதாவது மிகப்பெரிய இடத்தெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் கல்வெட்டு எல்லாமே எதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ் மொழியில் மட்டும்தான் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்போ மற்ற மொழிகளும் அவங்க பயன்படுத்திய வேறு எந்த மொழி, அதாவது பேச்சு வழக்காக இருந்தாலும் சரி இல்லை எழுத்து வழக்காக இருந்தாலும் சரி, அவங்க வந்து என்ன பண்ணல, அந்த சொற்களை அவங்க பயன்படுத்தலை. நம்மளுடைய தமிழ் மொழியில் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க. காலம் கடந்து இன்றைக்கும் அந்த கல்வெட்டு நிலைத்து இருப்பதற்கு காரணம் நம்மளுடைய தமிழ் மொழியுடைய தனித்தன்மை கூட சொல்லலாம் நம்ம, ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடிச்சொற்களின் ஒலியன்கள் ஒலி இடம் பெயர்தல். அடிசொல், அடிசொல்னா என்ன அப்படின்றது என்னென்ன சொன்னேன் நான், நடந்தான் நட, சென்றான் செல், படித்தான் படி, இது வந்து அடிச்சொல். இந்த அடிச்சொற்களுடைய ஒலியன்கள் இடம் பெயர்தல், இப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி அது என்ன பண்ணும், இப்போ நட நடந்தான் நடந்து கொண்டு இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து அதனுடைய காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்த வந்து நம்ம மாற்றிக்கினே போகலாம். அப்போ அது மாதிரி இப்போ நம்ம மாற்றும்போது அதுலேருந்து நிறைய சொற்களை நம்மளால் உருவாக்க முடியும். இது வந்து நம்மளுடைய தமிழ் மொழியில் ஒரு தனித்தன்மை. சுட்டு பெயர் மூவிட பெயர், இதுவும் நம்மளுடைய தனித்தமிழுக்கு ஒரு சிறப்பு பெற்றது, ஓகேவா? சுட்டு பெயர்களும் நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்கின்றன, அதே போல் மூவிட பெயர்களும் நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்கின்றன, ஓகேவா? இவை எல்லாமே நம்மளுடைய தமிழ் மொழியின் ஒரு தனித்தன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வாறு மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் தமிழ் மொழி பேணி பாதுகாத்து வருகிறது. இது மாதிரி பல்வேறு வகையான பண்புகள், தனித்தன்மைகள், சிறப்புகள் எல்லாமே நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த சிறப்புகள் வந்து மூல திராவிட மொழியோடைய பண்புகள் எல்லாத்தையும் நமக்கு தமிழ் மொழி வந்து பேணி பாதுகாத்து வருகிறது அப்படின்றது நம்மளுடைய தமிழ் மொழிக்கான ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா? சரி, இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா இது மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்டது இருக்குது நம்மளுடைய தமிழ் மொழியுடைய சிறப்புகள். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, உண்மையான இயல்பான நிலையான புகழ் பெற்றது, ஓகேவா? நம்மளுடைய தமிழ் மொழி இப்போ பொய்யாக உருவாக்கப்பட்ட மொழி கிடையாது. அதே போல் பார்த்தோன்னா இயல்பான மொழி, யார் வேணாலும் படித்து உடனே புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து இப்போ விரும்பி கற்கிறாங்க அப்படின்னா, இப்போ மேலை நாடுகளில் நிறைய பேர் பேசப்படுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா இயல்பானது. அதே போல் நிலையான புகழை பெற்றிருக்கு. இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், இன்றைக்கி அதை நிலைத்து நிற்கிறது. அப்போ நிலைத்து நிற்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறத நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்மளுடைய தமிழ் மொழியை குறைத்து மதிப்பிடக்கூடாது. தமிழ் மொழியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்கிட்ட போயிட்டு அதனுடைய மதிப்பை நம்ம குறைச்சி யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது. அதில் உள்ள குறைகளை நம்ம களைவது தான் நம்மளுடைய முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகேவா? சரி, அதுக்கடுத்து பார்த்தோன்னா கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி, நம்மளுடைய தமிழ் குடி, அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? மிகவும் கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்மளுடைய தமிழ் குடி வந்து தோன்றி இருக்கிறது அப்படின்றத நமக்கு இந்த பாட்டு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ் மொழியுடைய சிறப்புகள், தனித்தன்மைகள் இவை அனைத்தும் உள்ளது. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா தமிழ் மொழி பெற்ற தகைமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தமிழ் மொழி பெற்ற தகைமைகள் என்னென்ன? மொத்தமாக 16 பேர் அப்படின்றது வந்து செல்வம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பெற்ற தகைமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1 தொன்மை, முன்மை, எண்மை, ஒண்மை, வளமை, வலிமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, தனிமை, இனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை. மொத்தமாக 16. இப்போ இந்த 16 தகைமைகளை நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்குது. அப்போ நம்மளுடைய தமிழ் மொழிக்கு இதுவும் ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த 16 பேர் செல்வமோ நம்மளுடைய தமிழ் மொழிக்கு ஒரு தனி சிறப்போடு இவை விளங்குகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்மளுடைய தமிழ் மொழி இன்றைக்கி நிலை பெற்று இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டோம்னா, குகையில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள். இப்போ குகையெல்லாம் பார்த்தோம்னா நிறைய கல்வெட்டுகள் நிறைய இருக்கும். அந்த கல்வெட்டுகளும் நம்மளுடைய தமிழ் மொழிக்கு ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. நாணயங்கள், ஒவ்வொரு காலத்திலையும் வாழ்ந்த பல்வேறு வகையான அரசர்களுடைய சிற்றரசர்களுடையதும் பல்வேறு வகையான நாணயங்களை அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த நாணயங்களை பற்றியே காசிநாதன் அப்படின்ற ஒரு தமிழர் காசு இயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலையே எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் மிகவும் புகழ்பெற்ற நம்மளுடைய தமிழ் இனத்தை பற்றி, அவர் நம்மளுடைய தமிழ் மக்கள் பயன்படுத்திய நாணயத்தை பற்றி அவர்கள் எழுதியிருக்கிறார். ஓகேவா? சரி, அதுக்கடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை நம்மளுடைய தமிழ் மொழி. இது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழ் மொழி தோன்றி வளர்ச்சி பெற்று இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ் மொழி 1800 மொழிகளுக்கு வேர்ச்சொற்களை தருகிறது. 1800 மொழிகளுக்கு வேர்ச்சொல், அடிச்சொல்லை நமக்கு தருகிறது. அது மட்டும் இல்லாமல் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களை தருகிறது. அப்போ 1800 மொழிகளுக்கு வேர்ச்சொல்லையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தருவது எது அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய தமிழ் மொழியில் இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான பிரிவுகள் இருக்கு, அது நமக்கு தெரியும். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா அகம்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறுகிறது. நம்மளுடைய வாழ்வியலுக்கு அகம் என்றும் புறம் என்றும் இலக்கியம் சார்ந்த நமக்கு இலக்கணம் சார்ந்தோ நமக்கு பல்வேறு வகையான கருத்துக்களை கூறுகின்றது. அப்போ அகம் சார்ந்த இலக்கியங்களும் நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்க, புறம் சார்ந்த இலக்கியங்களும் நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்குது அப்படின்றதுக்கு இது எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டு. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது சங்க இலக்கியம் 26,350 அடிகள் இருக்குது. அப்போ இந்த 26,350 அடிகளும் அகம் சார்ந்தோம் புறம் சார்ந்தோம் நமக்கு பல்வேறு வகையான கருத்துக்களை உணர்த்துகின்றது. சரி, இப்படிப்பட்ட ஒரு சங்க இலக்கியம் வேறு எந்த மொழியிலுமே இல்லை. சங்க இலக்கியன்றது இல்லை, இப்போ இலக்கிய வகை அப்படின்னு பார்த்தாலே வேறு எந்த மொழியிலுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா, கபில் சோலபில் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறார். கபில் சோலபில் அப்படின்றவர் வேறு எந்த ஒரு மொழியிலுமே இது போன்ற விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கிய வகை இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்த அறிஞர் கபில் சோலபில் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறார். ஓகேவா? சரி, அதுக்கடுத்தது பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ் மொழி, நம்மளுடைய தமிழ் மொழி இப்போ செம்மொழி அப்படின்னு ஒரு அந்தஸ்துக்கு கொண்டுன்னு வந்தாச்சு. இதுக்கான ஒரு சிறு முயற்சி முதல் முதல்ல யார் கொண்டுன்னு வந்தது, அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்று வந்தது அப்படின்றத பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது தமிழ் மொழி ஓர் உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா கால்டுவெல் சொல்லியிருக்கிறார். 1856 எழுதப்பட்ட திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூலில் நம்மளுடைய தமிழ் மொழி பற்றிய குறிப்புகளும் அவர் எழுதியிருக்கிறார். சரி, அதுக்கடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழுக்கு செம்மொழி தகுதி கோரிய முதல் தமிழர் யார் அப்படின்னு கேட்டோம்னா பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் தான் முதல் முதல்ல என்ன பண்ணுறாரு, எங்களுடைய தமிழ் மொழிக்கு நீங்கள் செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு கோரிக்கையை வைக்கிறார்.
அதுக்கடுத்தது பார்த்தோம்னா மேலை சிவபுரி சன்மார்க்க சபை அப்படின்ற ஒரு சபை முதல் முதல்ல ஒரு தீர்மானத்தை கொண்டுன்னு வராங்க. கண்டிப்பாக வந்து நம்மளுடைய தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை அவங்க கொண்டுன்னு வராங்க. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா கரந்தை தமிழ்ச்சங்கம் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டுன்னு வராங்க, எங்களுடைய மொழிக்கே செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு தீர்மானத்தை கொண்டுன்னு வராங்க. இப்படிலாம் பல்வேறு வகையான இன்னல்களை எல்லாத்தையும் தாண்டி இது மட்டும் இல்லை, மேலும் பார்த்தோன்னா பல்வேறு வகையான அறிஞர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டோம்னா ஆறு அழகப்பன் அப்படின்றவரும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜார்ஜ் எஸ் ஹார்ட் அப்படின்றவரும், லகுவனன் அப்படின்றவரும், மனவை முஸ்தபா அப்படின்றவரும், இது நம்மளுடைய தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான கோரிக்கைகளையும் நிறைவேற்றாங்க. கடைசியாக 12/10/2004 நம்மளுடைய நடுவண் அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்மளுடைய தமிழ் மொழிக்கு செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருதை ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ இந்த செம்மொழி அப்படின்ற ஒரு விருது வந்து நமக்கு தமிழ் மொழிக்கு வழங்கப்பட்டு இருக்குன்னா அதனுடைய முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அதனுடைய தனித்தன்மைகள் மட்டும்தான். இந்த தனித்தன்மைகளையும் இதனுடைய தொன்மையும் இதில் இருக்கக்கூடிய இலக்கண இலக்கிய வளத்தையும் அடிப்படையாக கொண்டு மட்டும்தான் நம்மளுடைய தமிழ் மொழிக்கு செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு மிகவும் புகழ்பெற்ற மொழி எது அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழி அடிப்படையாக வைத்து இன்றும் நிலை பெற்று நிற்பதற்கு ஒரு முக்கிய காரணம் நம்மளுடைய தமிழர்களாகிய நாம். அதனால் என்றும் நாம் தமிழரை போற்றுவோம், என்றும் நாம் தமிழரை வணங்குவோம். நன்றி.